பாகிஸ்தான் பவுலர் அமீர் ரெண்டு தடவை இன்னைக்கு சர்ச்சையில் சிக்கி நடுவர்கிட்ட வார்னிங் வாங்கிய சம்பவம் பெரிய வைரலாயிருக்கு. உலகக்கோப்பை தொடரில் இன்னைக்கு மிக முக்கியமான நாள். ரொம்ப எதிர்பார்ப்புகளுக்கிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கிரிக்கெட் போட்டி நடக்குது. ரெண்டு அணிகளுக்கு இடையிலே இன்னைக்கு நடக்கிற போட்டி இந்த தொடரில் மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுது. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக 6 தொடர் தோல்விக்கு பிறகு இன்னைக்கு வெற்றியை பதிவு செய்ய திட்டமிட்டிருக்கு. இதில் பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி முதல்ல பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியன் டீம் இப்போ பேட்டிங் பண்ணிட்டு வராங்க, நல்ல ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. பவுலிங் பிச்சாக இருந்தாலும் இந்தியன் டீம் நிதானமாக ஆடிட்டு வராங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே ஏதோ ஒரு பரபரப்பு இருக்கும், மோதல் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சில சர்ச்சைகளும் இருக்கும். அந்த மாதிரி சர்ச்சையோடு தான் ஆரம்பமாச்சு இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் முகமது அமீர் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார். அவர் போட்ட மொதல் ஓவர் மேடின் ஓவர். இந்த ஓவரில் KL ராகுல் கொஞ்சம் திணறினார். அதுக்கு அடுத்த ஓவர் அமீர் இதே மாதிரி அதிரடியே வீசினார். ஆனால் இந்த ஓவரில் முகமது அமீர் மைதானத்தில் பிச்சின் மேலே ஓடினார். பிச்சின் நடுப்பகுதியில் வீரர்கள் இப்படி ஓடுறது விதிமுறை மீறல். ஆனால் அதை மீறி முகமது அமீர் பிச்சு மேலே ஓடினார். இதையடுத்து நடுவர் அவருக்கு வார்னிங் கொடுத்தார். இதையடுத்து அடுத்த பந்திலும் அமீர் அதே மாதிரியே செஞ்சார். அடுத்த பந்திலும் அமீர் பிச்சுக்குள்ளே ஓடினார். இது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திச்சு. இதையடுத்து அம்பையர் அமீருக்கு திரும்ப ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இந்த சம்பவம் இந்தியா பாகிஸ்தான் வீரர்களிடையே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு.